வெல்கம் டு தி செல்ஃபி ரிவ்யூ. இந்த ஒரு ரிவ்யூ ஹீரோ ஹீரோ மூவி ரிவ்யூ. சவுத் இந்தியன்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் சூப்பர் ஹீரோ படம். முழுக்க முழுக்க எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இப்ப எப்படி இருக்கு, இப்படி மாறினா எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்லலாம். போலீஸ் சர்டிபிகேட் தயாரிக்கிறது, கமிஷனுக்காக காலேஜ் சீட்டு வாங்கி தர வேலையை பாக்குறாரு ஹீரோ சிவகார்த்திகேயன். அவருக்கு உதவிய அவரோட ஃப்ரெண்டு ரோபோ சங்கர். அவர் சின்ன வயசுல சக்திமான் மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டு அதுல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அந்த கனவு கலையுது. அவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி ஆனாரு, யார் சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறத சொல்ல வர கதை. வழக்கமா தமிழ் சினிமாவுக்கான அந்த டெம்ப்ளேட்ல அப்படி இருக்கு, விவசாயம் படிப்பு கல்வி எல்லாமே சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஒரு சாதாரண மனுஷன் எஜுகேஷன் சிஸ்டம் எதிர்த்து போராடினா, போராடி சூப்பர் ஹீரோ அவதாரம் எடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கறதான் ஹீரோ படத்தோட கதை. மறைஞ்சு போயிருக்கிற ஒரு இனோவேஷனையும் சூப்பர் ஹீரோ கான்செப்டையும் லிங்க் பண்ணி யோசிச்ச ரைட்டர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே முதல்ல அப்ரிசியேஷன். மெயின் கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சமுத்திரக்கணி சார் இயக்கின அப்பா படம், மிஸ்கினி இயக்கின முகமூடி ரெண்டையுமே கலந்து ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சிவகார்த்திகேயன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவரோட லவ் காமெடி டான்ஸ்னு அவரோட பிளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹி இஸ் பேக். அவரோட நெகட்டிவ் காமெடி, அவரோட அந்த துருதுருப்பான நடிப்பு, ஹி இஸ் ரியலி ரியலி லுக்கிங் குட் அண்ட் ஸ்மார்ட் இன் திஸ் மூவி. ரொம்ப அழகா இருக்காரு, வேற லெவலில் நடிச்சிருக்காருன்னு சொன்னார். எந்த அளவுக்கு நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிச்சிருக்காருன்னு சொன்னார். ரெமோல் வந்து லேடி கேரக்டர் போட்டிருப்பாரு. இதில் வந்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா மூணு படத்தில் ஸ்கூலில் வருவாருங்களா, அதில் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏற்கனவே அவர் வேலைக்காரங்கள பார்த்த அதே கேரக்டர் தான், அதனோட நீட்சி மாதிரி தான் பார்க்க முடியுது. தமிழ் ஆடியன்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பிஎஸ் மித்ரன் சிவகார்த்திகேயன் மூலமாக நமக்கு கொடுத்துருக்காரு. சிவகார்த்திகேயன் படத்துக்கு எது தேவையோ அளவாக அதை மட்டும் கொடுத்து தன்னோட மாஸ் ஹீரோ டெம்ப்ளேட்லேருந்து ஒதுங்கி நம்ம விட்டு பிள்ளையில எப்படி அண்டர்பிளே பண்ணாரோ அதே மாதிரி இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய பக்கபலம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தாங்க. அவர் தான் வந்து இந்த படத்துக்கு முக்கியமான ரோல், அவருக்கு சப்போர்ட்டிங் ரோலாக சிவகார்த்திகேயன் பண்ண மாதிரி இருக்கு இந்த படத்தில். மனுஷன் இந்த விஷயம் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு. ஃபைட் சீன்ஸில் இன்னும் அவர் ஆக்ஷன் கிங்காக தான் இருக்காரு. இது வந்து ஜென்டல்மேனுடைய செகண்ட் பார்ட் மாதிரி எடுத்துருப்பாங்க. ஒரு ஆசானா பயங்கரமான ஒரு இன்பு தெரியல வர மாதிரி ஒரு பயங்கரமான கரிஷ்மாவோட பயங்கரமா பண்ணியிருக்காரு. அவங்களுக்குள்ள கேரக்டர் உண்மையிலே இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா அர்ஜுன் சார் தான் படத்தோட உண்மையிலே ஹீரோ. கல்யாணி பிரியதர்ஷன் படத்தோட ஹீரோயின். மொத்தமே ஒரு 15 நிமிஷம் தான் வராங்க. பார்க்கும்போது தேவையில்லையோன்னு தோணுச்சு. இந்த படத்துல அவங்க எது கழிவு பண்ணாங்கன்னு தெரியல. ஏற்கனவே இந்த படத்துல நிறைய ஹீரோஸ் இருக்கிறதுனால இந்த படத்துக்கு ஹீரோயின் தேவையில்லைன்னு நினைச்சிட்டாங்க. வில்லன் அபேதியோல் ஒரு கார்பரேட் வில்லனா நல்லா நடிச்சிருக்காரு. லிப் சிங்க்ல நிறையவே ஹோம்வொர்க் பண்ணிருக்காரு. ஏற்கனவே நம்ம கத்தி படத்துல பார்த்தா அதே வில்லன், கேவி ஆனந்த் படத்துல பார்த்தா அதே வில்லன். வில்லனிசம் காட்டுறதுக்கு ஏதாவது எக்ஸ்குவிசிட்டா ஏதாவது பண்ணிருக்கலாம். ஜார்ஜ் சி வில்லியம்ஸோட கேமரா சூப்பரா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி ஜார்ஜ் சார் வேற லெவல்ல இருக்கு. ஒவ்வொரு ஃப்ரேமுமே ரிச்சா இருக்கு. அந்த ஒரு ராட்டின சீன் வரும் டீசர்லயே பாத்துருந்துருப்பீங்க, அவ்வளவு அற்புதமா இருந்தது. ஒரு ஷாட்டும் செதுக்கி இருக்காங்க. யுவன் சங்கர் ராஜாவுடைய பிஜிஎம்லாம் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த ப்ரீ இன்டர்வல் 18 மினிட்ஸ் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சான்ஸே இல்லை. பாட்டு இன்னும் அவ்வளவா பெருசா மனசுல நிக்கல. இன்னும் கொஞ்சம் கூட சாங்ல கொஞ்சம் அவங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணிருக்கலாம். போதும் போல இருந்துச்சு கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். படத்தோட குறைன்னு பார்த்தோம்னா டுவர்ட்ஸ் தென் ரொம்ப மெசேஜ் ஹெவியா ப்ரீச்சியா இருக்கு. ரெப்பிட்டேஷன் ஆஃப் டைலாக்ஸ், ரெப்பிட்டேஷன் ஆஃப் சீன்ஸ், இது எல்லாமே ரொம்ப நிறைய இருக்க மாதிரி எனக்கு பட்டுச்சு. படத்தோட மெயின் கான்ஃபிளிக்ட் குள்ள வரதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. கொஞ்சம் நீளத்தை கொஞ்சம் குறைச்சிருந்தாங்கன்னா படம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவர் ஒரு சூப்பர் ஹீரோவாக நிறைய ரசிகர்கள் ஏற்றுப்பாங்கன்னு தெரியல. கொஞ்சம் இல்லாஜிக்கலாக இருந்தது. கொஞ்சம் கூட நம்பகத்தன்மையை வந்து இயக்குனர் விதைக்கலையங்கிறத ஒரு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. படத்தில் ஒரு பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதுவும் கிடையாது, அப்படியே நேராக போயிட்டு இருக்கு. ஆடியன்ஸோட ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி அந்த பேசுகிற ஆப்பர்ச்சுனிட்டி கட் பண்ணாவே படம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்திருக்கும். சமூக கருத்துக்கள் கொண்ட படம் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் மாதிரியே செகண்ட் ஆஃப் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். படம் முடிச்சுட்டு வெளியே வர பேரண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு போய் அவங்க பிள்ளையோட டஃப் நோட் எடுத்து பார்ப்பாங்க. முக்கியமாக பேரண்ட்ஸ் எல்லாருமே இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அவங்க குழந்தைங்களோட. கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த ஹீரோ. இந்த படம் எப்படி பார்த்தாலும் ஒன் டைம் டெஃபினெட்லி வாட்சபிள். நிறைய இன்ஸ்பைரிங் மூமெண்ட்ஸ் இருக்கு. அங்கே எங்கேயும் சுற்றிட்டு இருக்கிற திரைக்கதையை கடைசியில் ஒரு வழியாக கொண்டு வந்து சேர்த்து ஓரளவுக்கு சுபமான முடிவாக கொடுத்து இளையராஜாவுடைய பின்னணி குரலை வச்சு நல்லபடியாக முடிச்சுக்கிறாங்க படத்தை. செல்ஃபி ரிவ்யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.